ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எப்பொழுதும் வாசிக்கிற ரோமர் 12:2 நாம் திருப்பிக் கொள்வோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், மனம் மாறாமல் வாழ்க்கை மாறாது. நிறைய பேரு சபைக்குள்ள வந்துட்டாங்க, இயேசுவே சொந்த வாழ்க்கையில கடவுளா ஏற்றுக்கொண்டார்கள், ஆராதிக்கிறார்கள், அபிஷேகம் பண்ணிருக்கிறார்கள், அந்நிய பாஷை பேசுகிறார்கள், எல்லாம் செய்யறாங்க. ஆனா எப்படின்னு சொல்லப்போனா அவர் விரும்புகிறபடி மனம் இன்னும் மாறவில்லை. எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும் பேசின வரைக்கும் தங்களுக்குத்தானே நீதிமானா இருக்கிறார்கள். எப்படிங்க? நான் பேரு கரை, நான் போற வழி சரி, ஏதாவது ஒரு தவறை சுட்டி காட்டினாலே கூட அது ஏற்றுக்கொள்ளுகிறதான மனப்பக்குவம் இன்னைக்கு இல்லை. அதுக்கு ஒரு நியாயத்தை செய்யறாங்க, இதனாலதான் திருப்பி கேட்கக்கூடிய அளவுக்கு வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு வேதம் சொல்லுகிற அந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு மனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இன்னும் பழையதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இதுதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், சாமி மாறிடு, வாழ்க்கை இன்னமும் மாறுது. அது பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஏசு சொன்னாரு, பரலோகத்துக்கு வரணும்னா அந்த வழி இடுக்கமான வழியும் இருக்கிறார். பரலோகத்துக்கு போற வழி எப்படிங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? இடுக்கம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போகணும்னு அர்த்தமா? அம்மா ரொம்ப ஓட்ட சின்னதா இருக்கும், அதுக்குள்ள பூந்து போய் சேரணும், ரொம்ப கஷ்டம். அவர் உவமையா சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு மனுஷன் தன்னுடைய சுயத்தை வெறுப்பதும் தன்னுடைய மனதை மாற்றுவதும் ஒரு கடினமான காரியம். மனதை மாற்றுவதுங்கிறது ஒரு கடினமான காரியம். அந்த கடினமான காரியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தால்தான், அதுதான் அந்த ஒப்பு கொடுத்து தன்னை ஒடுக்கி தான் மனசு சொல்ற மாதிரி கேட்காம தான் சொல்லுகிற புத்தி கீழ்படியாம வேத வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து போறது அப்படிங்கிறது வந்து இந்த பூமியில ரொம்ப கஷ்டங்க. அதனாலதான் சொல்லியிருக்கிறாரு, அந்த அந்த வழி சுய, அதாவது சுய அறிவை வெறுத்து வசனத்துக்கு நடுங்கி வசனத்தை கனப்படுத்தி வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுதான் என் வாழ்க்கை, நான் இப்படித்தான் இருக்கணும், இதுதான் தேவன் எனக்கு நியமித்திருக்கிற பாதை என்று சொல்லி தேவன் நியமித்த அந்த பாதையை தெரிந்தெடுத்து வாழ்வதற்கு இந்த மனம் ஒருபோதும் விரும்பாது, ஒருபோதும் விரும்பாது. அப்ப நம்முடைய மனதை நாம் என்ன பண்ணணும்? இப்படி நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய சுய அறிவு சொல்லுகிறதுக்கு நம்ம கீழ்படிய
வைக்காமல் வேற வசனத்துக்கு கீழ்படுத்தி அதை ஒடுக்கி அதை அடிமைப்படுத்தி அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ற அந்த வாழ்க்கைக்கு தான் பெயர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இடுக்கமான வாசல்னு சொல்லியிருக்கிறாரு. என்னங்க அதாவது இன்னும் சுருக்கமா சொல்ல போனா நம்ம எல்லாருக்கும் ஒரு சுய கௌரவம் இருக்கும். அது இல்லாம யாராவது இருக்கீங்களா? என்ன இருக்குங்க? சுய கௌரவம். ஆனா கிறிஸ்துவர்கள் அது இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாதுங்க? சுய கௌரவத்தை நாம வந்து முற்றிலுமா கவர்த்தணும். அது புரியவே முடியாது. அப்ப அதுதான் இறுக்கமான வாக்கு. வசனம் சொல்ற மாதிரி வாழணும்னா நம்மளுடைய சுயம் அது ஒரு நாள் என்ன பண்ணாது, அதை அனுமதிக்க அனுமதிக்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒருவன் ஒரு வலது கணத்துல அரைஞ்சா திருப்பி இடது கணத்திலையும் தாக்கு அப்படின்னு சொல்லுது. இதுதான் வசனம், இதுதான் கற்பனை நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனை. இது எத்தனை பேர்த்தனால முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அடிக்கவே தேவையில்லை. பேசினாவே நாம என்ன பண்றோம், கண்டில் ஒண்ணு பார்க்கலாம்னு நாம நினைக்கிறோம். அப்ப அடிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்ப நாம மருவம் அடைஞ்சிருக்கிறோமா? அந்த கற்பனை நமக்கு முன்னால வந்து நிக்கிறா? நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு முன்னால, நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் யோசிக்கிறதுக்கு முன்னால, பேசுறதுக்கு முன்னால என்ன நிக்கணும்? வேத வசனம் வந்து முன்னால நிக்கணும். நம்ம நல்லா அல்லேலூயா. ஆமா, திடீர்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை தோண்டி, என்ன ஆசை அப்படின்னா, ஏன் நம்ம ட்ரெஸ் அக்கௌண்ட்ல நம்ம லோன் வாங்கி ஏசி போடல, கடன் வாங்கி ஏசி போடல? நமக்கு வருமானம் மாற்ற முடியாத ஒரு லிமிட்ல வருது. நிச்சயமா நம்ம என்ன பண்ண முடியும், கடனை வாங்கிட்டு கட்ட முடியும். கட்டுறதுக்கு நம்ம சபைக்கு பிராணி இருக்குது, இப்ப கட்ட முடியும். இது மைண்ட் சொல்லுது, கணக்கு கால்குலேஷன் போடுது. மனசுக்குள்ள ஃபீல் பண்ணவே முடியல. எதையோ பரிவர்த்தன மாதிரி, எதையோ நான் தப்பு பண்ண மாதிரி, எதையோ இழந்துட்ட மாதிரி நான் யோசிக்கிறேன். அப்ப நானும் யோசிச்சுக்கிறேன். நானா பாருங்க, நாம செய்யற நம்ம காரியத்துக்கு நம்மை ஆர்வப்படுத்திக்கிறதுக்கு, நம்ம திருப்திப்படுத்திக்கிறதுக்கு இந்த மனசு என்ன பண்ண தெரியுங்களா, வேத வசனத்தையே எடுப்பான். அவர் செய்தியும் விருப்பத்தையும் உண்டு பண்ணுகிறவர். செய்தியும் விருப்பத்தையும், அப்போ நான் சொல்றேன், மனசுக்குள்ள சொல்றேன், இந்த விருப்பத்தை மூணு நாள் வரலையே, இப்பதான் வந்திருக்குது. அப்ப யார் உண்டாகிருக்கிறார்? கற்பர் தான் உண்டாகியிருக்கிறாரு. அப்ப விருப்பத்தை கற்பர் உண்டாக்குனாருன்னா கற்ப நிச்சயமே செய்வார். நமக்கு இந்த காரியத்தை செய்வாரு. அவனுக்கு என்னத்தான நான் என்னையே நான் தேசிக்கிறேன். எதை சொல்லி? வேத வசனத்தை சொல்லி. இழந்த சமாதானத்தை மீண்டும் பெறணுங்கிறதுக்காக என்ன சொல்லி நான் சேர்த்துக்கிறேன். இல்ல இல்ல, இந்த விருப்பம் வந்து ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணியிருப்பார், தனக்கு கொடுத்திருப்பார். ஏன்னா நான் ஜோ பண்றேன்னு, நான் பைபிள் படிக்கிறேன்னு அப்படின்னு. அப்புறம் மனசுல ஓடுது இன்னொரு பக்கம், இன்னொரு ஓட்டம் இல்லைன்னா நீ என்ன பிரச்சனை பண்ற? ஜனங்க கடன் இல்லாம வாழணுங்கிற, ஜனங்க வியாதி இல்லாம வாழணுங்கிற, ஜனங்க கண்ணீர் இல்லாம வாழணுங்கிற. ஆனா உன் சபையே கொண்டு போய் ஜன வைக்க வைக்கிற, கடன் வைக்கிற நியாயமா? இப்ப ஒரு மனு ஜனத்தை சேர்ந்து பண்ணிட்டு இருந்த இருதலை கொள்ளிய போனாரு.
அப்ப உடனே ஒண்ணு சொன்னேன், ஆண்டவர் அவங்க 4 மணிக்கு பேங்களுக்கு போன் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு உங்க திட்டம் இல்லை அப்படின்னா, நான் கடமாகி ஏற்றி போடுறது பொறுப்பு இல்லை அப்படின்னா, இது என் மாதத்துல தோன்றின உணர்வு என்னுடைய மிகப்பெரிய என்னுடைய உற்சாகத்தினால வந்த விளைவு அப்படின்னு சொன்னா, என்ன கேட்டுனாலும் அவனிடத்தில் ரோமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஜோமனா இப்ப ரொம்ப நேரம் சொல்ல ஒரு செகண்ட் அவ்வளவுதான். அந்த நீ அனுமதிக்கா நிச்சயமா நான் கடை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு ஜோமன். அதே மாதிரி போக வந்து உங்களுக்கு நினைக்க முடியாது, கொடுக்க முடியாது, சந்தோஷமா கேட்டுனாங்க. அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு முன்னாடியே கர்த்தர் என் மனசை பக்கம் படுத்திட்டாரு. தேவ சித்தமா இருந்தா நடக்கட்டும், தேவ சித்தம் இல்லைனா அது வேண்டாம். அல்லேலூயா. அதுதான் இதுதான் இதுதான் நம்முடைய மனதை. இப்ப பாருங்க, நான் செய்யற தப்புக்கு நியாயத்தை ஒருவேளை ஆண்டவரோட சித்தம் ஆகணும்னால எந்த போராட்டமும் இல்லாம எல்லா பிராந்தத்தெல்லாம் நடந்திருந்துச்சுன்னா நிச்சயமா அது தீமையா தான் முடியும். அது நன்மையா நிச்சயமா முடியவே முடியாது. எனக்கு தெரியும் எந்த அளவு ஊழியமா இருந்தா கூட தேவன் சித்தம் இல்லை என்று சொன்னால், தேவன் விரும்பவில்லை என்று சொன்னால், தேவன் வசனத்தின்படி அதை அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், அது நாம் செய்ய வேண்டிய அவசியம் அப்படி ஒரு சொகுசை நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் புரியுது. மனது இது வந்து ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு கொட்டை மாதிரி, தெளிவுல கொண்டு வரணும்னா ஆவியானவர் தான் அந்த உதவி செய்யும். நம்ம தேவ சத்தம் கேட்டு பழகிக்கணும். தேவ சித்தம் இன்னது என்று சொல்லி பகுத்து அறியக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனம் என்ன செய்யுங்க, முடிவாக வேண்டும். அதான் அந்த பவுலாக சொல்றாரு, நல்லா சொல்றாரு. நீங்க ஆமா என்ன சொல்றாரு, தேவனுடைய நன்மை என்னுடைய நன்மை இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு செம்மையான தோன்றுகிற வழிகள் உண்டு. என் அறிவுக்கு நான் யோசிச்சுன்னா நிறைய வழிகள் நல்லதான் தெரியும். அதனுடைய முடிவு மரணம் சொல்லி, அதனால ஏன் நன்மை இல்லை, யாருடைய நன்மை, தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். இந்த மூணையும் பகுத்து எடுத்து குடிச்சுக்கு தக்கதா இந்த மனசு புதுசாகணும். இந்த மனசு என்ன செய்யுங்க, புதுசாகணும். மனம் ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்ட மனம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. புத்தகம் 44:20 44:20 அங்க ஒரு விக்கிரகத்தை செய்து வழிபடுகிற மனிதர்களை குறித்து தேவன் பேசுகிறார். 20 நாம் ஏவாள் மூலமா வஞ்சிக்கப்பட்டு ஆதாம் இருந்திருக்கப்பட்டான். நல்லா கவனிக்கணும், வஞ்சிக்கப்பட்ட மனம் எங்கு கொண்டு போவது, நம்மள மீறுதலுக்கு கொண்டு போவது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், மனம் வஞ்சிக்கப்படும் போது நாம் என்ன செய்கிறோம், மீறுகிறோம் தேவ கட்டளையை, தேவ கற்பனையை நாம் என்ன செய்கிறோம், மீறி நடக்கிறோம். அதெல்லாம் இந்த மனசுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. இந்த மனசு என்ன சொல்லும், அது நியாயம்னு சொல்லும்.
பழைய ஏற்பாட்டில் பார்த்தவங்க புதிய ஏற்பாட்டிலையும் ஏற்றி பேசுறாரு. என்ன சொல்றாரு? உதடுகளினால என்ன கணம் பண்றாங்க, உதடுகளினால என்ன துதிக்கிறாங்க, ஆனா அவருடைய இருதயம் எங்களுக்கு தூரமா இருக்குது. என்ன விட்டு தூரமா இருக்குதுன்னு வேற என்ன பண்றாரு? கொஞ்சம் யோசிங்க. இப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாரு? நம்முடைய இருதயம் அவரோடு இணைஞ்சிருக்கணும்னு விரும்புறாரு. இருதயம்னா ஆவி, வேற எதையும் நினைச்சு சொல்லக்கூடாது. நம்முடைய ஆவி தெரிஞ்சுக்கணும் தேவனோடு, நம்முடைய உணர்வுகள் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கணும், சனி அவருக்கு பக்கத்தில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா நாம அதை பத்தினாலும் சிந்திக்காம ஆண்டவர் நல்லா ஆராய்க்கிறோம், நல்லா மீட்டிங் பண்ணணும், நல்லா நாமனெல்லாம் இருக்கு, எல்லாமே ஓகே வெளிப்படுறாரா இருந்து பார்த்து பார்க்கும்போது ஆராதனை ரொம்ப சூப்பர், பைபிள் ஸ்டடி ரொம்ப சூப்பர், வேற வாசிப்பு ரொம்ப சூப்பர், எல்லாமே ஓகே. ஆனா இறுதியில் இருக்கு தூரமா இருக்கு இறுதியும். இதுதான் வன்னிக்கப்பட்ட மனதில் செய்கிற வேலை. அநேக கிறிஸ்தவர்களே இதுதான் விசாரணை வந்திருக்கீங்க. கற்பனைகளை கைப்பற்றாதவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களுடைய இருதயம் தேவனை விட்டு புரிஞ்சிருக்கிறது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? தவிர ஆராய்ச்சி நல்ல வயதுல படிப்பாங்க, நல்ல ஜோம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, நல்ல கிறிஸ்தவங்களா வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு சூப்பர் கிறிஸ்தவர்கள். ஆனா ஆண்டவர் பார்க்கும்போது அவருடைய இருதயமோ அவரை விட்டு வெளியே இருக்கிறது. ஏனென்றால் வஞ்சிக்கப்பட்ட அவர்களுடைய மனது அவர்களையே எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்க மனசு வந்து புதுசாக புது மனசுக்குள்ள வாங்க, புது மனதுக்குள்ள புது வாழ்க்கை வாழலாம். நம்ம வியாதியை குறித்து பேசிட்டு இருக்கிறோம், கிறிஸ்தவனுக்கு வியாதியே வரக்கூடாது. நிறைய பேர் பரியாசம் பண்றாங்க, நிறைய பேருக்கால இந்த பிரசன் தெரிஞ்சு முடியல, ஏற்க முடியல. நான் வியாதி வர்றதுக்கு என்ன காரணம் பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். நான் முதல் பாட்டு முடிஞ்சிச்சு, வர ஞாயிற்றுக்கு ரெண்டாவது பாட்டு பார்த்துக்கு வரும், மூணாவது பாட்டு குறைச்சி வரும். அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய மனம், நம்முடைய மனது வஞ்சிக்கப்பட்டிருந்தா கட்டாயம் நம்முடைய சரீரத்தில் வியாதி இருக்குதான் செய்யும். ஏன்னா வஞ்சிக்கப்பட்ட மனது யார் கண்ட்ரோல் இருக்குது? பிசாசு கண்ட்ரோல் இருக்குது. நம்ம தெரிவிக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லல, சர்ச்சுக்கு வரணும் இல்லைன்னு சொல்லல, எல்லாமே ஓகேவா தெரியுது, நமக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியுது, மாத்திரம் எல்லாரும் சூப்பர் கிறிஸ்தவங்க அப்படிங்கிறாங்க. ஓ ஜெயக்கப்பா ரொம்ப நல்லவருங்க, அருமையா பிரசங்கம் பண்ணுவாருங்க, ஓகே அப்படின்னு மற்றவங்களை கொடுத்துடலாம். ஆனா என்னுடைய இருதயம் தேவனோட இணைந்திருக்கா, அவருக்கு பக்கத்தில் இருக்குதா, அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம நல்லா நம்ம மனுஷன் முகத்தை பார்க்கலாம், ஆண்டவரோ சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன். அப்போ புதிதாக்கப்பட்ட மனம் எதை நாளும் வசனத்தை நாளும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு கிறிஸ்தவனுடைய மனம் புதிதாக்கப்பட்டிருந்தால் அந்த மனதை பரிசுத்த ஆவியானவர் இவனுடைய நீட்டிக்கப்பட்ட ஆவியும் இவனுக்குள் இருக்கிற நித்திய ஜீவனும் சேர்ந்து அந்த மனதை நடத்துமானால் அதுதான் புதிதாக்கப்பட்ட மனம். அப்படி புதிதாக்கப்பட்டிருக்குமானால் அவர்கள் வசனத்தின்படியே வாழ்வார்கள். இல்லையா? அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வசனத்தின்படிதான் வாழ்வார்கள். பவுல் கொஞ்சம் யோசிங்க, அடிச்சு அவரை துன்புறுத்தி செத்து போய்தான் நினைச்சு இழுத்து கொண்டு போய் ஊரா போட்டு என்ன செய்யறாங்க, வெளியே போட்டு வர்றாங்க. உங்களுக்கு யாராவது அப்படிப்பட்ட தீமை யாராவது இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா?
அந்த அளவுக்கு நீங்க தீமையை அனுபவிச்சிருக்கீங்களா சொல்லுங்க? சொல்லுங்க சுத்தமா இல்ல. ஆனா அந்த பவுல் என்ன பண்ற அவங்களோட கதைக்கு போனாங்க சொல்லுங்க என்ன பண்ணாங்க திரும்பவும் எனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை நான் தொடர்ந்து செய்தேன். அம்மே நல்லா நல்லா கவனிக்கணும். அவர்களை குறித்து எரிச்சலோ கசப்போ பகை உணர்வோ வெறுப்போ எதுவுமே அவங்களுக்கு அவனுக்கு இல்லை. அவனுக்குள்ள முழு என்ன நிறைவேறிது தேவானது சேவான் பெரிய காரியத்தை. அதாவது பவுல மாதிரி எல்லாம் ஊழியம் செய்யல, ரொம்ப நாள் இருக்கல, குறிப்பிட்ட கொஞ்ச காலம் தான் ஊழியம். உன கடுத்து அடிக்கிறாங்க, நம்ம ஜெபமா என்ன இருக்கிறோம் ஆண்டவரே ஒடுபத்தை பாரு காத்தத உள்ள குட்டி எல்லாம் பாருங்க என்ன ஜெபமோ நமக்கே தெரியாது. ஆனா என்ன சொல்றான், ஏசு எப்படி சொல்லிட்டாரோ அப்படியே ஜெபம் பண்றோம். ஆண்டவரே இவரது பாவத்தியர்களுக்கு மன்னி பாடுகளும் உபத்திரவங்களும் பிரச்சனைகள் வரும்போது நம்ம யார பாக்கிறது இல்ல, இயேசுவை பாக்கிறது இல்ல, வசனத்தை பாக்கிறது இல்ல. என் மனசு எனக்கு என்ன சொல்லுதோ அப்படித்தான் நான் வாழ்வேன். அப்படின்னா நாம தேவதத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் பெற்று அனுபவிக்க முடியாதபடி நம்மை பிசாசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்க பிரச்சனைக்கு வேற யாருமே காரணம் இல்லை. அவன் அப்படித்தான் நினைச்சான். தேவான் ஆகட்டும், பவுல் ஆகட்டும், இயேசு ஆகட்டும், தன்னை அடித்தவர்கள் மனிதர்கள் என்று சொல்லி அவர்கள் நினைக்கவில்லை. ஏன் மனுஷர்கள் நினைக்கல? மனுஷனை இயக்கிறதுக்கு ஒரு ஆவி. அப்ப அவங்களுக்கு எதி மனிதன் அல்ல, யாரு விசாசுதான் அவங்களுக்கு எதி. அதனால இவன் தாங்க செய்யறது என்னன்னு தெரியாம என்ன செய்யறாங்க, நாம அப்படி சொல்றோமா, நாம அப்படி சொல்றோமா? யாராவது நமக்கு விரோதமா சண்டைக்கு வந்துட்டாவோ, நம்முடைய வருமானத்துக்கு எடுத்துட்டாவோ, நமக்கு விரோதமா எதையாவது ஒரு பேசிட்டாவோ, பாவம் தெரியாம பேசுறாங்க, தெரியாம சொல்றேன், என்ன பேசுறதே தெரியாம பைத்தியம் காட்டாம பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எண்ணிக்காவது நம்ம சொல்றோமா? எப்படி என்ன கெடுக்கலாம், எப்படி என் வருமானத்தை கெடுக்கலாம், கத்தரவங்களை சந்திக்கணும், கத்தர் அவங்களை பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வெறியும் ஆத்திரம் தான் வருதே ஒழிய அவங்க மனதான் நீட்டிச்சு ஆண்டவரே அவங்கள மன்னியும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனம் இன்னும் புதிதாகவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீ ஒருத்தனுடைய பாவத்தை மன்னிக்கலன்னா நான் உன் பாவத்தை என்ன பண்ண மாட்டேன். புரிஞ்சுங்களா? வியாதி வர்றதுக்கு காரணம் என்னன்னு புரியுதுங்களா? ஒரு கிறிஸ்தவனுடைய மனம் புதிதாகல அப்படின்னா அவனுக்கு என்ன வரும், வியாதி வரும். அது என்ன ஜோம்னால என்ன செய்யாதுங்க, சரி ஆகாது. அப்ப மனசு புதுசாகும் போதுன்னா அது சரியாகாது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏத்தாயா 44:20 வாக்கியம் 20:20 மன்னிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. என்ன பண்ணுவீங்க, தன்னுடைய ஆத்மாவை தப்புவிக்காமல். கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே மிக முக்கிய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பிரதான நோக்கம் என்ன, ஆத்மா பரலோகம், அதுதான் பிரதான நோக்கம். இயேசு எதுக்கு நம்ம கூப்பிடுறோம்னா, இயேசு சுகம் கொடுத்தார், அதனால கூப்பிட நிறைய பேர் சொல்றாங்க. அது இயேசுவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணம். ஆனா சுகத்துக்காக இயேசுவை யாரும் என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. அற்புதத்துக்காக இயேசுவை தேடக்கூடாது. இன்னைக்காக மாத்திரம் நாம் அவர்கள் நம்பிக்கை வைப்போமானால் நாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மறுமைக்காக இயேசுவின் மேல் நமக்கு நம்பிக்கை வைக்கணும். நம்ம ஆத்மா எங்க போகணும்,
பரலோகம் போகணும். நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம், இவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்கிறோம். சபா அறிந்துதான், ஆராதனை அறிந்துதான், பிரசன்ன அறிந்துதான், உரிக்காரன் அறிந்துதான், பைபிள் வாசிக்கிறது எல்லாமே இருக்குன்னா என் ஆத்மாவை தப்பு வச்சு நான் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா ஒருவருடைய மனம் வச்சிக்கப்பட்டிருந்தால் அவன் தன்னை அறியாமலேயே தன் ஆத்மாவை கெடுத்துக் கொள்கிறான், தன்னை அறியாமலேயே தன்னுடைய ஆத்மாவை கெடுத்துக் கொள்கிறார்கள். பரலோகத்துக்கு போக முடியாது. பிறந்து பார்த்தீங்க, அவன் தன் ஆத்மாவை தப்பிக்காமலும் தன் ஆத்மாவை எங்க தப்பிக்கல, தப்பு வைக்கல, எதுக்கு தப்பு வைக்கல? நம்ம பார்த்து
உங்களையும் எண்ணியும் பார்த்து சொல்ற மாதிரிதான் அந்த வசனம் இருக்கு. நம்முடைய பாவத்தை நீக்கிட்டாரா? செக்கச்சவே இருந்தாலும் அது உறைந்த மழை போல வெள்ளங்களே மாற்றுவேன் சொன்னாரா? ஆச்சிட்டாரா? ஏற்று கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் சொல்லிட்டாரா? நம்மள பாவங்களுக்கு மன்னிக்கப்படுறது கர்த்தர் என்று சொல்லிட்டாரா? நம்மள நீதிமான் ஆக்கிட்டாரா? நம்மள பரிசுத்தவான் ஆக்கிட்டாரா? இப்ப ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு, இப்படி எல்லாம் நான் மீட்டெடுத்திருக்கிறப்பா, என்னுடைய குமாரனை கொடுத்து உன்னை என்னுடைய தாசனா நான் ஆக்கி இருக்கிறப்பா. தாசன என்ன தெரியுமா? அடி தாசன என்னங்க? ரொம்ப அவள் 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 அவளுடைய பாத வழியே கடந்ததுதான் பேர் தாசன். ஏசுதாசன் பேரு கற்பனை மீறி நடந்து சாம்பளம் உன் ஆத்மாவை தப்பிக்காமல் இருக்கிறாயே. என்ன இருக்கிற மறுபடியும் திரும்பி வா, திரும்பி வா, உன் மனதை புதிதாக்கு. திரும்பி வாங்க என்ன அர்த்தம்? மனத்தை கொஞ்சம் மாற்று. மனசு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இந்த மனசு வேத வசனத்துக்கு என்ன பண்ணவே பண்ணாது, கீழ்படியவே கீழ்படியாது, கீழ்படிய பண்ண வைக்க வேண்டியது நீங்க தான். அல்லேலூயா. தேவ ஒத்தாசையும் தேவ கிருபையும் இல்லைன்னா நாம இந்த மனதை தேவ தேவ கிறிஸ்தத்துக்கும் தேவனுடைய ஆளுமைக்கும் வசனத்துக்கு நம்மள பரிபூர்ணமா நம்மளால நடக்க முடியாது, ஒப்புக்கொள்ள முடியாது. ஒரு வசனம் மட்டத்தில் ஒரு கர்த்தர் சொல்கிறாரு, நல்லா கவனிங்க. உபாகமோ 8:15 வசனம். உபாகமோ 8:15 பாருங்க. ஒரு உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை திரும்பி பொருத்தி உன்னை சோதித்துகளும் செயல்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பயங்கரமான உன்னை அழைத்து வந்தவர்களும் உன்னை அழைத்து வந்த ஏன் ஆண்டவர் வழி அழைத்து வந்தார் தெரியுமா? ஏன் பொழிவாய் தர்ப்பங்களை கையில் அழைத்து வந்தார் தெரியுமா? உன் பின்னாட்கள் உனக்கு என்ன உண்டாகணும்? நன்மை உண்டாகணும். அல்லேலூயா. நீங்க உடனே வேறப்பா நினைச்சல் கூடாது. இந்த பொழிவாய் தர்ப்பம்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனை தான், நமக்கு வரக்கூடிய வசனத்தை மீறுபடி நம்பி செய்யக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க பணாந்தரம் நினைங்க. வசனத்தை மீற வைக்கிற சூழ்நிலைகளுக்கு தான் பேருங்க வனாந்தரம். வனாந்தரத்துல அவங்களே என்ன பண்ணாங்க? இருக்கிற வேலை வசனத்தை தான் மறந்தாங்க, தேவனை தான் மறந்தாங்க. ஆனா தேவன் ஏன் அந்த வழியில கொண்டு வந்தாரு? பின்னாட்களில் நன்மை உண்டாகும். அப்ப தேவன் எதை வச்சிருக்கிறார் மனசுல? ஒரு நன்மையை வைத்து உன்னை ஒரு வழியில நடத்துறாரு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற தேவன் தான் உங்களை நடத்துறாரு, தேவன் தான் உங்களை நடத்துறாரு. அப்புறம் நடத்துறாருன்னா அந்த வழியில போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யாருக்கு தெரியும் சொல்லுங்க? கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதான் அந்த வழியை நடத்திட்டு போறாரு. அப்ப நீ என்ன பண்ணணும்? என்ன நடத்தாதவர் இந்த வழியை நடத்துறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனையை ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஆகவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போகணுமா? பிரச்சனையை நீங்க கையில் இருக்கணுமா சொல்லுங்க?
கிடையாது. ஆமா, இத்தனை சேனல்கள் நடத்தி போகும்போது முன்னால சமத்தலாம், பின்னால பார்க்கலாம், ரெண்டுமே இருக்கிறது தான். ஆனா அந்த ஜனங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்ல, அப்போவே அப்போ தெரிஞ்சு என்ன விடுவிச்சுட்டு வந்தவரு இந்த சமத்துவம் அவருக்கு ஒரு பெரிய பொருட்டு கிடையாது, இல்ல போட்டிக்கார பார்வம்னு ஒரு பொருட்டு கிடையாது, அது அவரு பார்த்துக்குவாரு அப்படிங்கிற மைண்ட் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஏன்னா இன்னமும் அவங்க மனசு எதிர்த்தாரு இருக்குங்க, பழைய மனசாவே இருக்குது. எத்தனை அற்புதத்தை செஞ்சாருன்னு யோசிச்சு பாருங்க, அவங்க சொல்லும் போதே அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஓதிய முயற்சினாலும் அவர் என்ன பண்ணாரு, விடுவிச்சார். ஆனா ஒரு ஒரு இடத்துல உடம்பு கத்தர் தான் நெருங்கி வச்சிருக்கிறாரு, முன்னால சமுத்திரம் இருக்குது, பின்னால பார்வான சேனம் வருது, வருதுமே ஏன் கூட கத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துருவார் அப்படிங்கிற மனநிலை அன்னைக்கு இஸ்ரவேலருக்கு எப்படி இல்லையோ அதே போல இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு அந்த மனநிலை இல்லை. இந்த பிரச்சனைய இவங்க கையில எடுத்து நான் ரெண்டு ஒன்று பார்த்துறேன், நான் ரெண்டு ஒன்று பார்த்துறேன், என்ன ஆவோ நடக்கிறது நடக்கணும் அல்லையா அப்படின்னா செஞ்சவன் பழக்க என்ன பண்ணாரு, விளக்காது பார்வோனுக்கு தேனையில் எங்க அமராது, செஞ்சவர்கள அமிழ்ந்து போகாது, நீ ஆண்டு விட்டு கொடுத்து வரணும் அல்லையா. இப்ப மோசை கூப்பிடுறான், ஆண்டவர் என்ன செய்யறான், கூப்பிடுற ஆண்டவர் என்ன செய்யும், என்ன செய்யும், தனக்கு வேற கல்லெடுத்து அடிக்க போறாங்க அப்படி போது ஆண்டு சொல்றாரு, போல நீங்களா என்னா கூப்பிடல, என்ன சொல்றாருங்க, போல நீண்டு என்னையே கூப்பிடல இல்லையா. அப்ப சமுதிரத்த என்ன செய்யுங்க, அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு முன்னால வரக்கூடிய பிரச்சனைய அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போனது யாரு, கர்த்தர் தான் கொண்டு போன, அந்த இடத்துக்கு கொண்டு போனது யாரு, கர்த்தர் தான் என்னை கொண்டு போன. அப்படின்னா அது சந்தோஷமா ஏற்றிருந்த ஆண்டுடைய மனசு எவ்வளோ சந்தோஷப்பட்டு கொஞ்சம் யோசிப்பாருங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்க மட்டும் ஆண்டவரே நாங்க சமுத்திரத்துக்கும் பயப்படல, பின்னால வாழ்வனுக்கும் பயப்படல, இவ்வளவு அற்புதத்தை செஞ்சு இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்த கர்த்தர் நீ சொன்னீங்க கானான் தேசத்துக்கு கொண்டு போவோம்னு என்னை கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா அவர் மனசு எவ்வளவு புரிந்திருக்கணும். ஏன்னா அவங்க மனசு ஏதோட ஒட்டி இருக்கல, வேற வசனத்தோடு ஒட்டி இருக்கவில்லை, அவர்களை அழைத்த அழைப்போடு ஒட்டி இருக்கவில்லை, கானான் தேசம் அவர்களுக்கு கண்களுக்கு முன்னால தெரியவில்லை, பின்னாட்கள் வரக்கூடிய நன்மை அவர்களுக்கு தெரியவில்லை, தற்பொழுது இருக்கிற தீமை மட்டுமே அவர்களுக்கு தெரிகிறது. அந்த மனம் பின்னால வரக்கூடிய நன்மையை பார்க்காமல் இப்ப இருக்கக்கூடிய தீமை பிரச்சனைகளை போராட்டங்களை மட்டுமே பார்க்கிற மனமா இருந்ததுனால அது கர்த்தருக்கு நிச்சயமா இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவைக்குள்ள போனார், அந்த பாடல யாருக்கும் வரல, அந்த பாடல் யாருக்காவது வந்துச்சுங்களா, இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த பாடல் யாருக்காவது வந்துச்சுங்களா, பவுலுக்கு வந்த பாடலே நம்ம பண்ணல, அப்ப இயேசு வந்த பாடலே நம்ம பண்ண போகுது. ஆனா அந்த சிலுவைய இயேசு எப்படி ஏற்றுக்கிட்டாரா, சொன்ன சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாரு, சினிமா படத்துல காட்டுற மாதிரி புதிதாக்கப்பட வேண்டும், பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது, என்ன செய்யக்கூடாதுங்க,
பிரச்சனையும் பார்க்கிறார், நமக்கு பின்னால் வரக்கூடிய நன்மைகளையும் பார்க்கிறார். நம்ம பிரச்சனையை பார்க்கறதுனால பின்னால் வர்ற நன்மையெல்லாம் போட்டோ எடுத்து என்ன காரணம் பார்க்காம உன்னை திருமைப்படுத்தி நாட்களை நமக்கு விளக்கமாக கற்றுக் கொடுப்பார். அமேன். அல்லேலூயா. நம்ம ஒப்புக் கொடுப்போமா?
அவர் வேற எதையும் நம்ம கிட்ட எதிர்பார்க்க, உங்க காசு பணம் காணிக்க இதெல்லாம் அதெல்லாம் அப்பாற்பட்டதுங்க, அதெல்லாம் அப்பாற்பட்டது, அதெல்லாம் அவருக்கு முக்கியமே கிடையாது. உன் இருதயம் உன்னை அவர் ரட்சித்தது, உன் பாவங்களை மன்னித்தது, உன் அக்கிரமப்பட்டு நீக்கினது, உன்னை பரிசுத்தப்படுத்தினது, உன்னை நீதிமான் ஆக்கினது, எல்லாமே நீ அவரோடு இணைஞ்சு வாழ்றதுதான். அவரோடு இணைஞ்சு நீ இறுதி அவரோடு ஒத்து போய் அவருக்கு விருப்பமாக வாழ்றதுக்கு தான் கர்த்தர் அமைச்சிருக்கிறாரு. அவர் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறார், கெஞ்சி கேட்கிறார், மகளே மகனே உனக்கு நன்மை உண்டாகிறதுக்கான அந்த பைபிள் கொடுத்திருக்கிறேன், உனக்கு நன்மை உண்டாகத்தான நான் அமைச்சு கொடுத்திருக்கிறேன். இதை கைகொள்றதுக்கு உனக்கு என்ன கஷ்டம், இதை கைகொண்டால்தான் உனக்கு நான் நல்ல புரிஞ்சு, அப்படி கைகொண்டால்தான் நன்மை, இந்த வசனத்தை கைகொண்டால்தான் சுகம். ஆண்டவர் ஆண்டவர் என் மனம் வஞ்சிக்கப்படக்கூடாது, என் மனம் வஞ்சிக்கப்படக்கூடாது, வஞ்சிக்கப்பட்ட மனம் எனக்கு வேண்டாம், வேறு வசனங்களை மீறி நடக்கிற மனம் எனக்கு வேண்டாம், என் மனம் முழுவதும் புதிதாக்கப்படட்டும், கற்பனைகளை நேசிக்கிற மனம் எனக்குள்ளே உருவாகட்டும், தேவனுடைய வசனங்களை நேசிக்கிற மனம் எனக்குள்ளே உருவாகட்டும், நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு என் மனம் புதிதாகட்டும் ஆண்டவர், என் மனதை புதிதாகவும் ஆண்டவர், எனக்கு பலனை மாறுமாவையானவர், எனக்கு பலனை மாறுமாவையானவர், நான் பழைய மனதோடு வாழ ஆண்டவரை நான் விரும்பவில்லை, ஆண்டவரை பழைய சுபாவத்தோடு வாழ நான் விரும்பவில்லை, பழைய சுபாவம் எனக்குள்ளே அழியட்டும் ஆண்டவர், பழைய ஜென்ம சுபாவம் எனக்குள்ளே முற்றிலும் அழியட்டும் ஆண்டவர், அது வஞ்சிக்கப்பட்ட மனம், அது வசனத்தை மீறி செய்கிற மனம், அது வசனத்தை விட்டு தூரமாக நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். God bless you.